ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம் நேரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மொராக்கோ போய் சுத்தி பாக்கிறதுக்கு டூரிஸ்ட் விசா எப்படி அப்ளை பண்றது, டூரிஸ்ட் விசா அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, விசா எப்படி ப்ராசஸ் ஆகும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மொராக்கோ வந்து நார்த் ஆப்பிரிக்கால இருக்க ஒரு கண்ட்ரி. சோ மொராக்கோல போய் சுத்தி பாக்குறதுக்கு அப்படி என்ன இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, சோ அங்க போனீங்கன்னா அவங்களோட கல்ச்சரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அங்க வந்து நிறைய பீச்சஸ் இருக்கு, மவுண்டெயின் இருக்கு, ரேஞ்சர்ஸ் இருக்கு, டெசர்ட்ஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்கு நீங்க போய் சுத்தி பாக்குறதுக்கு. சோ மொராக்கோல வந்து நாங்க போய் சுத்தி பாக்குறதுக்கு வேற ஏதாவது லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வேற எதுவும் தெரிய தேவையில்ல, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சாலே போதும். மோஸ்ட்லி மேக்சிமம் அங்க வந்து இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவங்க நிறைய இருப்பாங்க. மொராக்கோ டூரிஸ்ட் விசா அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவை அப்படின்றத பத்தி ஒன் பை ஒன்னா பாக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட பாஸ்போர்ட். உங்களோட பாஸ்போர்ட் வந்து அட்லீஸ்ட் 3 months வேலிடிட்டி பியாண்ட் யுவர் ஸ்டே. செகண்ட் வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 2 copies. போட்டோ வந்து கலர்ல எடுத்திருக்கணும், ஒயிட் பேக்ரவுண்ட்ல இருக்கணும், சைஸ் வந்து 4 cm x 3 cm இருக்கணும். நெக்ஸ்ட் தேர்ட் வந்து உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட், அதாவது ரீசெண்டா லாஸ்ட் 6 months பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். நெக்ஸ்ட் ஃபோர்த் வந்து ரிட்டர்ன் ஃபிளைட் டிக்கெட் வித் கன்ஃபர்ம்டு ரிசர்வேஷன். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் வந்து டிராவல் இன்சூரன்ஸ் இருக்கணும். சிக்ஸ்த் வந்து ஹோட்டல் புக்கிங்கான ப்ரூஃப். நெக்ஸ்ட் செவன்த் வந்து விசா ஃபீஸ் பே பண்ணதுக்கான ரிசல்ட். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வந்து இந்த மொராக்கோ டூரிஸ்ட் விசாக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க கம்ப்ளீட் பண்ணி சைன் பண்ணி வச்சிருக்கணும். இவ்வளோ நேரம் நம்ம வந்து மொராக்கோ டூரிஸ்ட் விசா அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவை அப்படின்றத பத்தி பார்த்தோம். இப்போ இந்த மொராக்கோ டூரிஸ்ட் விசா எங்க எப்படி அப்ளை பண்றது, அதாவது அப்ளிகேஷன் ஸ்டெப்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து தேவையான ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் நீங்க கேதர் பண்ணி வச்சிருக்கணும். சோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கேதர் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் வந்து ஃபில் அவுட் த மொராக்கன் விசா அப்ளிகேஷன் ஃபார்ம். சோ மொராக்கன் விசா அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க வந்து ஃபில் பண்ணி வச்சிருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு அராபிக் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்க அராபிக்ல கூட விசா அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி வைக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் வந்து ஷெட்யூல் யுவர் மொராக்கன் விசா அப்பாயின்மெண்ட். சோ நீங்க வந்து உங்களோட ஹோம் கண்ட்ரில இருக்க மொராக்கன் கான்சுலேட் இல்லனா எம்பசிய கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து மொராக்கன் விசா அப்பாயின்மெண்ட்டுக்கு ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்கணும், அதாவது விசா அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து அவங்க கிட்ட டேட் வாங்கி வச்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஃபோர்த் வந்து சப்மிட் யுவர் பிரிண்டட் மொராக்கன் விசா அப்ளிகேஷன் ஃபார்ம். சோ நீங்க கம்ப்ளீட் பண்ணி சைன் பண்ணி வச்சிருக்க மொராக்கன் அப்ளிகேஷன் ஃபார்ம் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு நீங்க மொராக்கன் கான்சுலேட் இல்லனா எம்பசி இல்லனா விசா அப்ளிகேஷன் சென்டர்ல நீங்க சப்மிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் அதாவது அப்பாயின்மெண்ட் டேட் அன்னைக்கு நீங்க வந்து சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஸ்டெப் வந்து பே த விசா ஃபீஸ். சோ டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணும் போதே நீங்க வந்து மொராக்கன் டூரிஸ்ட் விசாக்கான அப்ளிகேஷன் ஃபீஸையும் நீங்க வந்து பே பண்ணணும். இந்த மொராக்கோ டூரிஸ்ட் விசாக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா 220 dirham. சோ இந்த ஃபீஸ வந்து நீங்க விசா அப்ளிகேஷன் சென்டர் இல்லனா எம்பசில எங்க அப்ளை பண்றீங்களோ அங்க நீங்க வந்து பே பண்ணணும். இந்த மொராக்கோ டூரிஸ்ட் விசா ப்ராசஸ் ஆகி வரத்துக்கு மேக்சிமம் எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னா யூஸ்வலா 10 working days குள்ள வந்துடும். ஏதாவது சிச்சுவேஷன் ஏதாவது சில கேசஸ்ல வந்து 30 days ஆகும். சோ மேக்சிமம் 10 working days உங்களுக்கு ப்ராசஸ் ஆகி வந்துடும். ஒன்ஸ் உங்களுக்கு விசா வந்துருச்சு அப்படின்னா நீங்க மொராக்கோ போய் ஸ்டே பண்ணி சுத்தி பார்த்துட்டு வர வேண்டியதுதான். இந்த வீடியோல நம்ம மொராக்கோ போய் சுத்தி பாக்குறதுக்கு டூரிஸ்ட் விசா எப்படி அப்ளை பண்றது, டூரிஸ்ட் விசா அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவை, எப்படி ப்ராசஸ் ஆகும் அப்படின்றத பத்தி டீட்டெயிலா பாத்துருப்போம். இந்த மாதிரி வேற நாட்டுக்கு போய் சுத்தி பாக்குறதுக்கு டூரிஸ்ட் விசா, அது மட்டும் இல்லாம அங்க போய் படிக்கிறதுக்கு ஒர்க் பண்றதுக்கு ஸ்டூடெண்ட் விசா ஒர்க் விசா எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத பத்தி நம்ம சேனல்ல ஆல்ரெடி வீடியோஸ் இருக்கு. டெய்லியுமே வீடியோஸ் அப்லோட் ஆயிட்டே தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை பிளீஸ்
உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்கள நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாத்துட்டு ஏதாவது குவரிஸ் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.